கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை போன்ற மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மழை தொடர்ச்சியாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது. சென்னையோட பாதிப்பு வந்து பல மடங்கு அதிகமாயிருக்குது அப்படிங்கிற விமர்சனம் வந்திருக்குது. நூறாண்டு காலமாக இல்லாத மழை வந்துருக்குது. நூறாண்டு காலத்துக்கு முன்னாடி இதை இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களும் இந்த கட்சிகளே உருவாகலை. இந்தியா விடுதலை அடையில அப்படிப்பட்ட ஒரு மழையை எப்படி சமாளிக்க முடியும்? அரசாங்கத்து மேலே குறை சொல்றதுல தப்பு இல்லை, சொல்லித்தான் ஆகணும். அப்படிதான் அப்பதான் எதிர்கட்சிகள் பொழைக்க முடியும். தேர்தல் ஆணையம் வந்து நீ மூணாவது பெரிய கட்சின்னு சொல்லியிருக்குது. நீ என்ன பண்ண? உன் மக்கள் நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு உங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு முடிவு எடுத்துட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீ என்ன பண்ணுறதா, எப்படி மக்களை காப்பாற்றுறதுக்கு அந்த ஐடியா சொல்லாமல் எரிய ரூட்டில் புடுங்கினது இல்லாமல் இப்போ எப்படிறா வர்றான்னு போனியே அப்படின்னு நாங்கள் கேட்டோம். மறுநாள் ஒரு படங்களை நாலு ரொட்டி தூள் எடுத்து போய் கொடுத்துட்டேன். திருமலை வாயல் ஏரி, அது ரொம்ப சின்ன அம்பா ஆவடி ஏரிக்கு போயிடும். ஆவடி ஏரி ரொம்ப சின்ன ஐயப்பாக்க ஏரிக்கு வந்துடும். ஐயப்பாக்க ஏரி ரொம்ப சின்ன அம்பத்தூர் ஏரிக்கு வந்துடும். எல்லாம் ரொம்ப சின்ன ரெண்டு தண்ணியை வீணாகவே விடலையா? இன்னைக்கு அத்தனை இடத்துலையும் சுயநிதி பொறியியல் கல்லூரிகள், ஹவுசிங் போர்டு வீடுகள், அத்தனை ஏரிகளும் ஒழிக்கப்பட்டு வேளச்சேரில் கட்டாதே என்ன கட்டினாங்க, பெருசு பெருசாக கட்டினாங்க. பள்ளிக்கரணை வந்து சதுப்பு நிலம், அதை பாதுகாக்கப்பட வேண்டிய இடம்னு சொன்னாங்க. அங்கே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சிவில் இன்ஜினியர்கள் தான் அங்கே முக்கிய காரணம். 10 சென்டிமீட்டர் தண்ணி ஏறிச்சுன்னா எங்கே வரலும் வரும் தெரியுங்களா? வெசன் நகர் பீச்சிலிருந்து தண்ணி மியூசிக் அகாடமி வரலும். இன்னும் 10 வருஷத்துக்கு மனிதன் தாங்க இந்த பூமிக்கு பிடித்த பெரிய சனியன். மீண்டும் வந்து திமுக ஒரு பின்னடைவை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா மக்கள் மத்தியில? தெரியாது, நம்ம மக்கள் அப்படித்தான். கலைஞர் மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டை கட்டினாரு, திறந்து வைக்கும் போது ஜெயலலிதா ஆட்சி கொண்டு வச்சாரு. அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அதிமுக நீங்க திராவிட இயக்கம் எடுத்துக்கலையா? திராவிடங்கிறது என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு கேள்வி மாத்திரம் அவங்களுக்கு கேளுங்க, அந்த கருப்பு சிவப்பு கொடியில ஒரு ஒரு உருவம் இப்படி கையை தூக்கிக்கிட்டு இருக்குது. அந்த கருப்பு எதை குறிக்கிறது, அந்த சிவப்பு எதை குறிக்கிறது, அந்த உருவம் யாரு அப்படிங்கறத மாத்திரம் அண்ணா திமுக தலைவர் பழனிசாமியை கேட்டு பாருங்க. அவருக்கு ஒருவேளை அவருக்கு தெரியுதான் பாருங்க. இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். சென்னை மிக்ஜாம் புயலிருந்து தற்போது தான் மீண்டு இருக்குது. இந்த சூழலில் தென் தமிழகத்தில் குறிப்பாக 4 மாவட்டங்களில் நாகர்கோவில், கன்னியாகுமரி, அப்புறம் தூத்துக்குடி, நெல்லை போன்ற மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மழை தொடர்ச்சியாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது. பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்குது. சென்னையோட பாதிப்பு வந்து பல மடங்கு அதிகமாயிருக்குது அப்படிங்கிற விமர்சனம் வந்திருக்குது. சென்னையில் பார்த்தீங்கன்னா 50 ஆண்டுகள் இல்லாத மழைன்னு சொல்கிறாங்க. ஆனால் தென் தமிழகத்தில் குறிப்பாக அந்த 4 மாவட்டங்களில் 100 ஆண்டுகள் இல்லாத மழை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன சார்? பருவநிலை மாற்றம் தான் காரணமா? இன்னொரு பக்கம் வந்து அரசின் மீதும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சரியான முன்னேற்பாடுகள்லாம் பண்ணலை, பண்ணியிருந்தானா மழையை தடுக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி மக்கள் அவதியை வந்து தடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள்லாம் வைக்கிறாங்க இல்லையா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எதிர்கட்சிகிட்ட கேளுங்க, இந்த 100 ஆண்டு காலமாக வராத ஒரு மழையை எப்படி சமாளிக்கலாம்னு அவங்க ஒரு ஐடியா கொடுக்கலாம் இல்லை. 100 ஆண்டு காலமாக இல்லாத மழை வந்துருக்குதுங்க. 100 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இதை இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களும் இந்த கட்சிகளே உருவாகலை. இந்தியா விடுதலை அடையில சோழர்களோ பாண்டியர்களோ யாரோ ஆண்டுகிட்டு இருந்த காலத்தில் பேஞ்ச மழைக்கு அப்புறம் இப்போ தான் வருதுங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மழையை எப்படி சமாளிக்க முடியும்? அரசாங்கத்து மேலே குறை சொல்றதுல தப்பு இல்லை, சொல்லித்தான் ஆகணும். அப்படிதான் அப்போ தான் எதிர்கட்சிகள் பொழைக்க முடியும். ஏன்னா போ மழைக்கு ஒரு புது தலைவர் ஒருத்தர் அகில உலகத்துக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பேசிக்கிட்டு போகிற ராசாமி சினிமா கராசா ஆளு, அவருக்கு அந்த சிலையை வச்சே இந்த சிலையை வச்சேன்னுக்கிட்டு இருந்தார். அப்போ தான் கேட்டோம், எப்போ தேர்தல் ஆணையம் வந்து இன்னைக்கு 3வது பெரிய கட்சின்னு சொல்லியிருக்குது, நீ என்ன பண்ண? உன் மக்கள் நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு உங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு முடிவு எடுத்துகிட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீ என்ன பண்ணுறதா, எப்படி மக்களை காப்பாற்றுறதுக்கு அந்த ஐடியா சொல்லாமல் எரிய ரூட்டில் புடுங்கினது இல்லாமல் இப்போ எப்படிறா வர்றான்னு போனியே அப்படின்னு நாங்கள் கேட்டோம். மறுநாள் ஒரு படங்களை நாலு ரொட்டி தூள் எடுத்து போய் கொடுத்துட்டேன். கோடீஸ்வரன், எதிர்கட்சிகள் பேசித்தான் ஆகணும், அப்போ தான் அரசாங்கம் செயல்படுங்கிறது நம்ம எந்த அதுக்கு அந்த அதுக்கு ஆட்சேபனே கிடையாது. 100 வருஷம் இல்லாத மழைன்னு வரும்போது யார் என்ன பதில் சொல்ல முடியும்? இது வந்து இதுக்கெல்லாம் பல வகையில் பதில் சொல்ல முடியும். இப்போ வந்து அமெரிக்காவை எடுத்திங்கன்னாக்கா டொர்னாடோன்னு வரும், அது வந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. 10 நாள் 15 நாள் அப்படியே அமெரிக்கா ஸ்டாண்ட் ஸ்டில், அப்படியே நின்றுடும். இப்போ பனி புயலால் வீடு இழந்தவர்கள் அது இதுன்னு ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண. அதில் இன்னொரு ஒரு வேடிக்கை என்னென்னா, அமெரிக்காவில் வந்து எங்கேயுமே நம்ம ஊர் மாதிரி மின்சார ஒயர்கள்லாம் வந்து பூமிக்கு அடியில் இருக்காது, வெளியில் தான் மேலே தான் இருக்கும். அதனால் அவங்க சுலபமாக அந்த பனிப்புயல் வீசிச்சுன்னா அந்த கலிஃபோர்னியா, சான் ஃப்ரான்சிஸ்கோ, சியாட்டில், ஆனால் இந்த வாஷிங்டன் ஸ்டேட்னு அந்த கடைசியில் இருக்குது, நான் அங்கே இருந்திருக்கேன். அந்த ஊர் தான் இந்த மாதிரி விஷயத்துலாம் அதிகமாக பாதிக்கப்படாத ஊர். என்னன்னா 24 மணி நேரமும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிற ஊர்.
மழை நிற்கவே நிற்காது. அதாவது மழைன்னு ஒரு சீசனே கிடையாது. அந்த ஊரே தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு. அது என்னமோ ஆகாயம் பொத்துக்கிட்டு போச்சோ என்னமோ தெரியாது. அங்கே போய் எனக்கு விஷயம் ரெயின் கோட்டெல்லாம் எடுத்துக்கிட்டுவான்னு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ட்ரெயினிங் போகும்போது மழை பெஞ்சு எந்நேரமும் ஊற்றிக்கிட்டு இருந்த அந்த ஊரில் நாங்கள் போன அன்றைக்கி மழை இல்லை. அந்த என்னுடைய சீஃப் அந்த இவங்கெல்லாம் அந்த யூனிவர்சிட்டி இவங்கெல்லாம் ஒட லக்கி மேன் யூ ஆர் தெர் இஸ் நோ ரெயின் அப்படின்னாங்க. அப்போ ஏதோ சரி பெய்து போடுங்க. ஒரு 15 நாள் ஒன்றுமே இல்லைங்க. 16வது நாள் தான் மழை ஆரம்பிச்சிருக்கு. அப்போ எல்லாம் அவங்க அதை பற்றி யாரும் எந்த கவலை இல்லை. அவங்க பாட்டுக்கு வேலையை பார்க்குறாங்க. தண்ணி பாட்டுக்கு ஊற்று பழகிடுச்சுப்பா. அப்புறம் தான் கேட்டால் இது 24 மணி நேரம் ஊற்று. அதாவது சியாட்டில் இந்த பக்கம், அந்த பக்கம் வான்கூவர், ரெண்டு முக்கியமான துறைமுகங்கள், தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். அவங்க அதை பற்றி கவலைப்பட அதிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது அது ஆனால் அதே சமயத்தில் கீழே போனீங்கன்னா அந்த புயலும் பனி அடித்தது. நான் சான் ஃப்ரான்சிஸ்கோலாம் முடிக்கிறேன். அங்கேயும் இந்த தடுமாற்றங்கள்லாம் இருக்குது. அங்கே பார்த்த ஒரு தடவை பார்க்கும்போது ஒரு கார் வந்து அந்த வர்றான், அந்த பனி விழ வலிக்கு அப்படியே இப்படி தலைகீழாக கவுந்து சறுக்கிக்கிட்டு அப்படியே போகுது. அமெரிக்கா அங்கே ஸ்டாலின் இல்லை. இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து எது இதெல்லாம் எதிர்பார்த்து இருக்க வேண்டாமா அப்படிங்கிற. இப்போ நியூயார்க் போன்ற நகரங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டே டைம் கார்பரேஷன் நைட் டைம் கார்பரேஷன் ரெண்டும் உண்டு. அங்கே இல்லை நைட் மேயர்னு ஒருத்தர் இருப்பான், டே டைம் மேயர்னு ஒருத்தர் இருப்பான். நைட்டை பார்த்துக்கிறது அவங்க வேலை, டே டைமில் பார்த்துக்கிறது அந்த அவங்க வேலை. அந்த அந்த அளவுக்கு பாப்புலேஷன் அந்த மாதிரி அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் வின்டர் சீசனில் பனியில் வெயிட் அதெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குது. இதெல்லாம் எதுக்காக சொல்ல வர்றேன்னா இந்த இயற்கை உற்பத்திகளை வந்து நம்ம இது பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது. இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னாக்கா தென்துருவத்தில் பல பனிப்பாறைகள் உடஞ்சி விழுகுது. 40-50 வருஷமாக என்விரான்மெண்ட்டுக்கு நீங்கள் சுற்றுச்சூழலுக்கு நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி அதனால தான் இந்திய அரசாங்கம் வந்து சுற்றுச்சூழல் துறைன்னு ஒரு தனி அமைச்சரவையை உருவாக்குச்சு. இதுக்கு என்ன காரணம்னா டீசல் பெட்ரோலியம் இது அதுதான் மிக முக்கியம். டீசலு ஏர் கண்டிஷன் ரெஃப்ரிஜரேட்டர் இது தான் முக்கியமான காரணங்கிறாங்க. இதிலிருந்து வெளிப்படுற அந்த வாயுக்கள் தான் ஓசோன் ஆக்சிஜன் இருக்கிற, அதாவது பிராணவாயு இருக்கிற அந்த பகுதியில் ஒரு ஓட்டையை உண்டாக்கி இருந்த பிராணவாயு பூரா அப்படியே அண்டை வெளிக்கு போயிடுச்சு. அதனுடைய விளைவுக்கு பருவநிலை மாற்றம், இந்த மழை பெய்ஞ்சபோது மூணு தான் முக்கிய காரணம். இதுதான் முக்கிய காரணம். இதை நிறுத்தணுண்டான்னா பெட்ரோலை வந்து நீங்கள் உபயோகத்தை பெட்ரோலுடைய உபயோகத்தை நிறுத்தலைன்னா பூமி அழிஞ்சிடும். மனிதர்களால் நாம் அழியிறது மாத்திரம் இல்லை, இந்த பூமிக்கே சொந்தக்காரர்கள் மிருகங்கள் இதெல்லாம் அவங்க தான் உண்மையில் சொந்தம். நாம் அந்நியர்கள், இந்த பூமிக்கும் மனிதர்களும் சம்பந்தம் கிடையாது, நாம் அந்நியர்கள். ஆக ஒரிஜினலாக வாழ்கிற அதுகளையும் சேர்த்து அழிக்கிறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கிறதுக்காக தான் தென் அமெரிக்காவில் ஒரு மெக்சிகோலேயோ இங்கே வந்து அந்த இது போட்டபோது அமெரிக்கா அதில் கலந்துக்க மாட்டேன்ச்சு. அப்புறம் தான் சொன்னாங்க மிகப்பெரிய பொல்யூஷனுக்கு காரணமாக இருக்கிறதே அமெரிக்கா தான். ஓசோன் ஓட்டை முடிந்ததுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறதே அமெரிக்கா தான், இதிலிருந்து அந்த கேஸ் தான் அப்படின்னு. அப்படி எடுத்தாக்கா இந்தியாவில் வந்து மிக முக்கியமாக பாதிப்பை உண்டாக்குற ஒரு பிரதேசம் எதுன்னு எடுத்திங்கன்னா டெல்லி. அவ்வளோ பெரிய பொல்யூஷன், அந்த பொல்யூஷன்லாம் தான் காரணம். இன்றைக்கி அன்றைக்கி புயல் அடித்த அன்றைக்கி 4ஆம் தேதி காலையில் கடுமையான புயல், 3ஆம் தேதி கடுமையான இது பனி பெய்யுது. கல்லூரிக்கு போகிறேன், கண்ணே தெரில, ரோடு எதிர என்ன இருக்குதுன்னு கூட தெரில. மழை பெஞ்சால் பனி வராது இல்லையா? பனி பெஞ்சாக்கா மழை வரக்கூடாது. நான் என் டிரைவர்கிட்ட வண்டி ஓட்டுற எங்கள் வாங்கின ஓட்டிக்கிட்ட சொல்கிறேன், பனி வந்துருச்சுப்பா இனிமேல் மழை வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. என்னமோ புயலெல்லாம் அடிக்கணுன்னு இருக்கிறான். பார்த்தா இப்படி கண்ணு தெரியலைங்க, எதிரில் வர்ற வண்டி தெரியல. 10 மாடி கட்டடம் இந்தியா லேண்டு பில்டிங்கு அது இருக்கிறதே தெரியல. அந்த இடத்துக்கு போகிறவரெல்லாம் அந்த பில்டிங் தெரியல, அந்த அளவுக்கு பனி மூடி இருந்தது. பார்த்தா 12 மணிக்கு அப்படியே தூரல் போட்டுச்சு. அன்றைக்கி ராத்திரி ஆரம்பிச்சு பனி ஒரு பக்கம் நிற்கிது, மழை ஒரு பக்கம் கொட்டுது. இதெல்லாம் ஒரு கவிஞர் ஒருத்தர் பாட்டு எழுதினாருங்க, பனிப்பூவிலே விழும் சாரலேன்னு எழுதினார். அப்போ சொன்னாங்க பனி வந்துருச்சுன்னா சாரல் வராதுப்பா, என்ன கவிதை எழுதுறேன்னு நாங்கள் அது அப்புறம் கேன்சல் பண்ணி எழுதி மாற்றிட்டு. அது மாதிரி பனி பெஞ்சதுன்னா மழை வராதுங்கிறது உலக வழக்கம், அதெல்லாமே மாறிப்போச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 100 ஆண்டுகள் இல்லாத ஒரு இதெல்லாம் வெயில் அடித்தா கூட சம்டைம்ஸ் மழை வரும், ஆனால் பனி வந்துச்சுன்னா கண்டிப்பாக மழை வராது வராது. அதுதான் இயற்கை நியதி. அந்த இயற்கை நியதியெல்லாம் போயிடுச்சு. 100 ஆண்டுகள் இல்லாத ஒரு மழை இன்னும் கூட செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிறதான் இது பண்ணலாம். இப்போ ஒரு டாக்டர் என்ன போகிற டாக்டர்கள்லாம் சொல்லுவாங்க, பேஷண்ட்டை பொழைச்சிக்கிட்டாருனாக்கா ஃபீஸ் கேட்கும்போது என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் இவ்வளோ ஃபீஸ் கேட்குறீங்கம்பாங்க. படுத்திருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, டாக்டர் தெய்வம், நீங்கள் தான் காப்பாற்றணும், நீங்கள் தான் காப்பாற்றணும். அதுக்கு எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இவ்வளோ ஃபீஸுன்னொன்னே என்ன பண்ணிட்டார், என்ன ரெண்டு ஊசி போட்டார், இந்த ஒரு ட்ரிப் எடுத்துக்கிட்டு ஆள் எந்திரிச்சு உட்காந்துச்சு, அவராக எந்திரிச்சு உட்காந்து இவன் என்ன கழிச்சான், இது தான் அடுத்தது.
மக்கள் மனோநிலை அப்படிப்பட்ட மனிதர்கள், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சா காப்பாற்றுறவர்களும் டாக்டர் தெய்வம், காப்பாற்றி முடித்தவனை காசு கேட்குறான் பார்த்தியா, கொள்ளடிக்கிறான் பார்த்தியா, அப்படி தான் வரும். அதுதான் நம்முடைய இயல்பு. இதெல்லாம் வந்து நம்ம இது நூறாண்டுகள் இல்லாத ஒரு மழை, ஐம்பது ஆண்டுகள் இல்லாத ஒரு புயலும் மழையும் சேர்ந்து இங்கே வரும்போது இதெல்லாம் நம்ம இது பண்ணணும். இன்னும் கூட முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்கலாம். இதில் வந்து நம்ம பல விஷயங்கள் என்ன பொறுத்தவரும் இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் இதெல்லாம் தண்ணி தேங்கிறது எல்லாம் இது பண்ணும்போது பாதிக்கப்படாதனால நம்ம பேசலாம். நம்மெல்லாம் வந்து வானம் பார்த்த பூமி, தண்ணியை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை நடத்துகிறவங்க நம்ம. இந்த தண்ணி வந்து பூமியில் இறங்கினா தான், அந்த மழை தண்ணி பூமியில் இறங்கினா தான் கிணறு ஊறும். கிணறு ஊறுனா தான் நமக்கு தண்ணி இருக்கும். நீங்கள் எல்லா இடத்துலையும் சிமெண்ட்டை போட்டு தாரை போட்டு மூடி தண்ணியை கொண்டு போய் அப்படியே கடலையெல்லாம் விட்டிங்கன்னா எப்படி பூமி ஊறும்? நான் இருக்கிற பகுதியில் 4 ஏரிகள், 4 ஏரிகள்லையும் வீடு கட்டிவிட்டானு. ஐயா பக்கம் ஏரி, இந்த பக்கம் பெரிய ஏரி, இந்த பக்கம் ஹவுசிங் போர்டு வீடு, 51 ஏரி, அந்த பக்கம் ஆர்மி குவார்டர்ஸ். எந்த அளவுக்கு அந்த எல்லிஸுங்கிற ஒரு கவர்னர் இந்த கார்பரேஷன் இந்த தமிழ்நாட்டை இது கவர்னராக இருந்த அந்த எல்லிஸ் அத்தனை ஏரியை வெட்டி விட்ருக்காங்க. திருமலை வாயில் ஏரி, அது ரொம்ப சின்ன அம்பா ஆவடி ஏரிக்கு போய்டும், ஆவடி ஏரி ரொம்ப சின்ன ஐயப்பாக்க ஏரிக்கு வந்துடும், ஐயப்பாக்க ஏரி ரொம்ப சின்ன 51 ஏரிக்கு வந்துடும், எல்லாம் ரொம்ப சின்ன ரெட்டில்ஸு போடும். தண்ணியை வீணாகவே விடலையா, கனெக்ட் பண்ணி இன்றைக்கி அத்தனை இடத்துலையும் சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் இருக்குது, ஹவுசிங் போர்டு வீடுகள் இருக்குது, அத்தனை ஏரிகளும் ஒழிக்கப்பட்டு விட்டாங்க. நீங்கள் எடுங்க போய் ஒவ்வொரு ப்ரைவேட்டு இன்ஜினியரிங் காலேஜையும் எடுங்க, எல்லாம் ஒரு ஏரியில் தான் இருக்குது. தெரியுமில்ல, என் மதுரை ஹைகோர்ட் ஏரியில் தான் இருக்குது. ஆ, அப்புறம் ரேஸ் கோர்ஸுன்னு இருந்ததுங்க அங்கே, பெரிய ஏரி அது, ஹவுசிங் போர்டு இன்றைக்கி முழுக்க முழுக்க ஹவுசிங் போர்டு. நான் மதுரை மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது அங்கே தான் குளிக்கிறதுக்கு போவேன், ஏன்னா மதுரை மருத்துவக் கல்லூரியில் தண்ணி இல்லை, கட்ட புதுசு தண்ணியே இல்லாமல் கட்டிவிட்டாங்க. வாரத்தில் ஒரு நாள் தான் குளித்தோம், அந்த மாதிரி அது மட்டும் வாடணும், அந்த மாதிரி அவஸ்தை. அந்த ரேஸ் கோர்ஸுக்கு போனோம்னா அங்கே நிறைய கிணறுகள், ஏற்ற கிணறுகள் இருக்கும், அதில் தான் போய் குளிச்சுட்டு வரணும். அது இன்றைக்கி பூரா அங்கே வந்து மருத்துவமனை கட்டிவிட்டாங்க, இதை கட்டிட்டாங்க, பெரிய அந்த அப்படி ஒரு இடம் இருந்ததே தெரியும். ரெண்டு பக்கமும் ஏறி இருந்தது, எல்லாம் போச்சு, மதுரை போச்சு. அதே மாதிரி தான் சேலத்தில் டவுனுக்குள்ளாரே சர்க்கிள் ஏரின்னு, கொஞ்சம் தாண்டி வந்திங்கன்னா ஜங்ஷன் போகிற வழியில் இன்னொரு ஏரி, ரெண்டு சர்க்கிள் ஏரியை தூத்து என்ன வந்திருக்கு தெரியுங்களா? கிரிக்கெட் ஸ்டேடியம் ரொம்ப முக்கியம், கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டினா, இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டை கட்டினேன், முடிஞ்சு போச்சு. ரெண்டு தான் ஏரி, ரெண்டு ஏரி இந்த நீர் ரிலே போச்சு, தண்ணி எங்கே போகும்? பிளானிங் இல்லை, பிளானிங் இல்லை. அதெல்லாம் இங்கே சொல்ல, அந்த பிளானிங் யாரால் இல்லைங்கிறது வந்து நம்ம யார் மேலேயும் குற்றம் விரலை காட்டும் போது, ஒரு விரலை உங்கள் மேலே குற்றவாளின்னு காட்டும் போது என் பக்கம் மூணு மேலேயும் குற்றச்சாட்டு, எல்லாருடைய தவறுகள் இருந்தார். அன்னைக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை பார்த்தோம், வேளச்சேரில் கட்டாதேன்னாங்க, கட்டினாங்க, பெருசு பெருசாக கட்டினாங்க. பள்ளிக்கரணை வந்து சதுப்பு நிலம், அதை பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் சொன்னாங்க, அங்கே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற சிவில் இன்ஜினியர்கள் தான் அங்கே முக்கிய காரணம். இயற்கையினுடைய சீற்றங்கள் எப்படியெல்லாம் வருங்கிறத வந்து முன்கூட்டி கணித்து அதுக்கு தகுந்த மாதிரி கட்டடங்கள் அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியலை. வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் அவர்கள் வந்து இந்த மாதிரி தொடர்ச்சி 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் இல்லாத மழை வருது இல்லையா, இது தொடரும்னு சொல்கிறாரு, இதை நம்ம எப்படி அடுத்தடுத்து நம்ம பாதுகாக்க போகிறோம் நினைக்கிறேன்? இது வந்துருச்சுங்க, இனிமேல் இதை நீங்கள் மாற்ற முடியாது. நீங்கள் அண்டார்டிகாவில் இருக்கிற பனி உருகி விழுவும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், எங்கேயோ உடஞ்சி விழுவுது அப்படின்னு. ஒவ்வொரு பனிப்பாறை எந்த சைஸ்னா பரங்கிமலை சைஸ், ஏற்காடு சைஸ், அவ்வளோ பெரிய மலை, அவ்வளோ பெரிய பாறைகள் உடஞ்சி விழுவும் போது இன்னும் 15 வருஷத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நம்முடைய கடல் மெரினா பீச்சு 4 இன்ச்4 அங்குலம் ஒரு 10 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்களா, 10 சென்டிமீட்டர் அதிகம் ஆகுங்கிறோம், உயரம் ஏறுன்றோம், தண்ணி வரும். 10 சென்டிமீட்டர் தண்ணி ஏறிச்சுன்னா எங்கே வரலும் வரும் தெரியுங்களா? பெசன் நகர் பீச்சிலேருந்து தண்ணி மியூசிக் அகாடமி வரலும் வந்துடும் இன்னும் 10 வருஷத்தில். அண்டார்டிகாவில் ஐஸ் உடையுது, அந்த கடல் மொத்த கடலுமே ஒரே நீர் பாகம், 1 அடி உயர்ந்ததுன்னா சென்னை முழுகிடும், முடிஞ்சு போகுது. அதனால சொல்கிறான், நீங்கள் இதெல்லாம் நீ எல்லாம் இப்போ எதிர்பார்க்கணும், அதெல்லாம் உடையக்கூடாதுனாக்கா நீங்கள் பருவநிலையை காப்பாற்றி ஆகணும் பாருங்கிறோம், யாரும் கவனிக்க மாட்டேங்கிறோம். அதனால தானே எலக்ட்ரானிக் காரை கொண்டு வர சொல்கிறோம், எலக்ட்ரானிக் கார் கொண்டு வர சொல்லி பெட்ரோலுடைய உபயோகத்தை நிறுத்தி ஆகணுங்கிற, பெட்ரோல் பயன்படுத்தக்கூடாதுங்கிற, அதெல்லாம் செஞ்சால் தான் பூமி நிற்கும். முழுவதுமாக மாற்றி அமைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படி முடியலன்னாக்கா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன புரியுதுன்னா, சூரியனை சுற்றி இருக்கிற 9 கிரகங்களில் ஏன் ஒரே ஒரு கிரகத்தில் மாத்திரம் மனிதர்கள் இருக்காங்க, மற்ற உயிர் இதெல்லாம் இருக்குது, மற்ற எங்கேயுமே இது பாறைங்கிறீங்கன்னா இருக்குது, அவளே உயிர் வாடுற ஜீவராசிகள் எதுவுமே இல்லையே அப்படிங்கும்போது யோசனை பண்ணி பார்க்கும்போது அங்கேயும் நம்ம மாதிரி மனிதர்கள் இருந்திருப்பாங்க.
இந்த மாதிரிலாம் பண்ணி அந்த அந்த கிரகத்தையும் ஒழிச்சு கட்டிவிட்டு ஒழிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் நமக்கு முன்னாடியே இருந்து அழிஞ்சு போயிட்டுருக்கு. இப்போ தான் நம்ம அழிய ஆரம்பிச்சிருக்கிறோம். கூடி சீக்கிரம் புதன் கிரகம் மாதிரி, வியாழ கிரகம் மாதிரி, சனி கிரகம் மாதிரி யாருமே இல்லாத ஒரு பொட்டல் வழியாக மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கொஞ்சம் கூட நம்ம கவனிக்கலைன்னா இதை பற்றியெல்லாம் போயிட்டுருந்தோம், அப்படி தான் போகும். இது இதெல்லாம் எச்சரிக்கையாக எடுத்து நாமளும் நம்முடைய வாழ்க்கை முறைகளை மாற்ற பார்க்கணும். மனிதன் தாங்க இந்த பூமிக்கு பிடித்த பெரிய சனியன், பெரிய ஒரு வில்லன் யாருன்னா மனித இனம். நீங்கள் நல்லா பாருங்கள், மாடு இருக்குது, மாடு எருமை இந்த பண்ணி கிண்ணி எல்லாம் கிடைக்கிறத சாப்பிட்டுடு, மாடு புல்லை தின்குது, சாணியை போடுது, மழை பெஞ்சால் ஒரு ஓரமாக உக்காந்துக்குது, வெயில் வச்சா பேசாமல் இருக்குது, வீடு கட்டிக்கல, தண்ணியாக பக்கத்தில் இருக்கிற தண்ணி எடுத்து குடிச்சிடு. எல்லா பிராணியும் அப்படி தாங்க இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம், மழை பெஞ்சால் கொடை வேணும், மழையை தாங்க முடியல, வெயில் அடித்தா கொடை வேணும், ரொம்ப வெயில் அடித்தோன்னா ஏசி வேணும், ஃபேன் வேணும், குளிருக்கு தாங்கிறதுக்கு சட்டை வேணும். ஆக இந்த பூமிக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. பூமியில் விளையிற பொருளை எதையுமே நம்ம நேரடியாக சாப்பிட முடியல. பயிர்கள் விளையுது, அதை சமைச்சு தான் சாப்பிட முடியுது. பசு அப்படியே சாப்பிட்டுடுதுங்க, புலி அப்படியே கொண்டு சாப்பிட்டு போயிடுது, பறவைகள் வந்து மீனை அதையும் அதையும் கொத்தி தின்பிட்டு அப்படியே போயிடுதுங்க. கடல் வாழ் பிராணிகள் எதுவுமே சமையல் பண்ணிட்டு வீடு கட்டிக்கிட்டு இருக்குல்ல. நாம தாங்க குளிருக்கு குடியிருக்கிறதுக்கு வீடு வேண்டி இருக்குது, வாழ்கிறதுக்கு எல்லா வசதியும். ஆக பூமிக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. இந்த சம்மந்தம் இல்லாத மனிதர்கள் செய்கிற கொடுமையில் தான் இந்த இதெல்லாம் நடக்குது. இனி எதிர்காலத்தில் வந்து இந்த பருவநிலை மாற்றத்தை நம்ம வந்து கணிச்சு தான் ஆகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய இலக்கியங்களில் அவரும் எங்களுக்கு படிச்சிருக்கோம், பாண்டிய நாடு பன்னீராண்டு வர்க்கடம் சென்றதுங்கிறோம். பாண்டிய நாடு மதுரை 12 வருஷம் தொடர்ந்து பஞ்சத்தில் இருந்திருக்கு. செல்ல பசி கடுகுதலும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறான், கடின உரை நடைன்னு அதில் வருது. அதனால் நாட்டு ஊரை விட்டு ஓடிருக்காங்க. இதே மாதிரி பஞ்சம் எப்போ வந்தது தெரியுங்களா? நாங்கள் அனுபவித்தது 47வது வருஷம் 46வது வருஷம். உலக யுத்தம் முடிஞ்ச உடனே அவன் சொன்னான், அவர் வானிலை ஆய்வாளர்கள் சொன்னாங்க, இந்தியாவில் ஒரு கடுமையான பஞ்சம் வரப்போகுது, மழையே இருக்காது, ஒரு 10 வருஷத்துக்கு பஞ்சம் இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணோம். அதை சொன்ன உடனே தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் வாரில் இரண்டாவது உலக யுத்தத்தில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டு அவங்க தடுமாறிக்கிட்டு இருந்த நேரத்தில் அவர்களுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிற இந்தியா, மிகப்பெரிய ஜனத்தொகை கொண்ட இந்தியா 12 வருஷத்துக்கு பஞ்சத்தில் போகுது போக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க பார்த்தாங்க, இதை கழட்டி விட்டால் தான் நடக்கும் அப்படிங்கிற பிளானுக்கு அவங்க வந்தபோது அந்த நேரத்தில் காந்தி குவிட் இந்தியா வெள்ளையனே வெளியேறினார், இதை சரிப்பா அப்படின்னு அவங்க கிளம்பிட்டான். அதனால தான் கத்தியின்றி யுத்தம் ரத்தமின்றி யுத்தம் ஏன் அவங்க யுத்தம் ஒன்று வருதுன்னு எப்படி எழுதுனீங்க? அவன் வெளியே போகிறதுக்கு முடிவு எடுத்துட்டான், சொன்ன உடனே கேட்டவுடன் ஓடிட்டான், விட்டா போதும் ஓடி போட்டான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதுங்க, 52 அதாவது 48வது வருஷம் எனக்கு வந்து 5-6 வயசு. அரிசிங்கிறது வந்து ரங்கூன்லேருந்து வருங்க, பர்மாவிலேருந்து வரும், அந்த அரிசி தான் நமக்கு கிடைக்கும். இல்லாட்டி போனால் எலிக்கறி சாப்பிடுனா, எலிக்கறியில் வந்து புரத சத்து ப்ரோட்டீன்லாம் இருந்து எலிக்கறி சாப்பிடுங்க, அதை அடித்து கொண்டு தூக்கி போடுறதை விட அதை வந்து வறுத்து சாப்பிடுங்க அப்படிங்கிறதெல்லாம் அன்றைக்கு கொடுத்த இது. ஒவ்வொருத்தருக்கும் 6 ஓன்ஸ் அரிசி. அந்த அதுக்கு பேரே அப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சி அப்போ தான் அமையுது சுதந்திர இந்தியாவில், 6 ஓன்ஸ் ஆட்சின்னு பேர். அந்த பஞ்சம் வந்து அப்படி அவஸ்தப்பட்டுப்பா, 57 வரையிலும் அந்த பஞ்சம், 46வது வருஷம் ஆரம்பித்த பஞ்சம் 57 வரையில் இருந்தது. 67லேயும் அந்த பஞ்சம் வந்து தான் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தது அரிசி பஞ்சம். 67லேயும் அந்த பஞ்சம் இருந்தது, அது சரியாகல. இப்போ தான் வேளாண் முன்னாடின்னு சொல்லிட்டு இந்த எம்எஸ் சாமிநாதன் எல்லாம் சொல்லுங்க, அவர் என்ன பண்ணார் எனக்கு தெரியாது, அவரை பற்றி பெருசாக பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க விவசாய புரட்சி பண்ணாங்கன்னு தெரியாது. அது ஒன்றுமே விவசாயத்தில் அப்போ வந்து ஜப்பானிய முறை சாகுபடின்லாம் சொல்லி நெல் சாகுபடி இவ்வளோ கொடுத்தீங்கன்னா 1 ஏக்கரில் வந்து 10 மூட்டை நெல் எடுக்கலாம்னாக்கா அந்த ஜப்பானிய முறை சாகுபடி பண்ணிங்கன்னா 15 மூட்டை எடுக்கலாம். அந்த மாதிரியான புது மாதிரியான விவசாயம் இதெல்லாம் கூட்டுப்பண்ணை விவசாயம் இந்த மாதிரிலாம் சொல்லி எல்லாம் முயற்சியெல்லாம் பண்ணி அந்த பஞ்சத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம பட்ட அவஸ்தை இவ்வளோதான் இல்லை. 67 வரலாம், 67 வந்த பஞ்சம் எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் சொல்கிறீங்களே இதே தான் அன்றைக்கி நடந்தது. நியாய விலை கடைகளில் அரிசி இல்லை, நோ ஸ்டாக், ரைஸ் நோ ஸ்டாக், பக்கத்தில் பிளாட்ஃபார்மில் அரிசி பிளாட்ஃபார்மில் போட்டு விற்றுட்டுருக்கு. அப்படியே எல்லா பத்திரிகைகளையும் வந்தது, அதில் தானே காமராஜர் ஆட்சி காலி ஆச்சு. அரிசி பிளாட்ஃபார்மில் விற்கிறான்,
அரசாங்க கடைகளில் இல்லை. அதில் உழுந்தது தான் திமுக உன்னுடைய இது பிரச்சாரங்கள்னால் வந்ததுங்கிறத விட அன்றைக்கி இருந்த அரிசி பஞ்சம். அந்த அரிசி பஞ்சத்தை எடுத்து கேட்டுக்கிட்டு அர்ஜுனன் ஒருத்தர் ரிட்டையர்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவர் அவர் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் ரகலை பண்ணுறாருன்னு. சேலத்தில் ஒரு பெரிய ஊர்வலம் போனாருங்க, பட்ட பகலில் எல்லாத்துக்கு முன்னாடி துப்பாக்கியில் சுட்டு கொண்டு விட்டாங்க. அதெல்லாம் தான் அன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் அனுப்பிச்சது. அரிசி பஞ்சம் தான் முக்கியமான காரணம். ஆக இதெல்லாம் இந்த இயற்கை இடங்கிறது வந்து ஆசிய பகுதிகளில் ரொம்ப ரொம்ப காமன். ஜப்பானிய நாட்டில் வந்து சுனாமிங்கிறது நமக்கு பெரிய விஷயமா இருந்தது. அவங்களுக்கு சுனாமிங்கிறது அன்றாட, அதனால தான் வந்து காங்கிரீட்லேயே வீடு கட்டுறது இல்லை, அட்டையில் தான் கட்டுவோம். அப்பப்போ தூக்கிட்டா போயிடலாம், ஊட்டா அப்படியே டிஸ்மேட்டில் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம், அந்த மாதிரி தான் அவங்க கட்டிடுது. அது மாதிரியான வாழ்க்கை முறைக்கெல்லாம் போக வேண்டியிருக்கும். அதனால் இது வந்து இந்த இயற்கை இதில் வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறத விட எப்படி பரஸ்பரம் உதவி பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ இங்கே மழை அன்றைக்கி கரண்ட்டு நின்று போச்சு. இங்கே இருந்தவங்கெல்லாம் இன்வெர்டர் ரெண்டு மூணு பேர் வீட்டில் இருந்தது, அவங்கெல்லாம் செல்ஃபோனை சார்ஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ செல்ஃபோன் தொடர்பு எங்களுக்கு இருந்தது. ஆனால் என்ன பிரயோஜனம்? நெட்ஒர்க் இல்லை. அதில் பாருங்கள், நமக்கு வந்து பெரிய பிரச்சனை. பிஎஸ்என்எல் வேண்டான்னு ஒதுக்கணும். இந்த ப்ரைவேட் கம்பெனிக்காரன் என்ன பண்ணான்? நெட்ஒர்க் நிறுத்திவிட்டான். யாரும் யார்கிட்டையும் தொடர்பு கொள்ள முடியல. இதெல்லாம் மேன்மேடு டிசாஸ்டர்.